பிரதமரின் ரோஜ்கார் மேளா திட்டத்தின் கீழ் அரசு துறைகளில் பணியமர்த்த 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை இன்று பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார். நாட்டின் வளர்ச்சிக்காக ஒரு உறுதிமொழியை அளித்தால் அதனை முழு பொறுப்புடன் நிறைவேற்ற செயலாற்றுவதே தமது வழக்கம் என அவர் தெரிவித்தார். உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவுக்கான முதல் தங்கப்பதக்கம் என்ற நீரஜ் சோப்ராவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் அனுராக் தாக்கூர், தர்மேந்திர பிரதான் மற்றும் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் வறுமை கோட்டிலிருந்து கோடிக்கணக்கான மக்கள் மீண்டுள்ளதாகவும், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், சுகாதார கட்டமைப்புகளில் அபரிமித வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் தெரிவித்துள்ளார். அடுத்த 3 ஆண்டுகளில் 1 மில்லியன் சுய உதவிக்குழு மகளிருக்கு தங்களது பொருளாதார திறனை வளர்த்து கொள்ள உதவ உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் இலுப்பைக்குடியில் உள்ள இந்திய திபெத் எல்லையில் காவற்படை பயிற்சி மையத்தில் நடந்த வேலைவாய்ப்பு விழாவில் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணை அமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே பங்கேற்று இந்திய திபெத் எல்லை காவல்படை, மத்திய ரிசர்வ் காவல்படை, எல்லை பாதுகாப்பு படை, ஆயுதமேந்திய எல்லை பாதுகாப்பு படை ஆகியவற்றுக்கு தேர்வான 206 பேருக்கு நியமன ஆணைகளை வழங்கினார். நிலவில் 4 மீட்டர் விட்டம் கொண்ட பள்ளம் இருப்பதை 3 மீட்டர் தொலைவுக்கு முன்பே கண்டுபிடித்த சந்திரயான் 3 ரோவர் மாற்றுப்பாதையில் பத்திரமாக பயணம் செய்வதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. ரோவர் எடுத்த புகைப்படங்களையும் இஸ்ரோ பகிர்ந்துள்ளது. சூரியனை ஆய்வு செய்ய வருகிற செப்டம்பர் 2 காலை 11:50 ஸ்ரீஹரிகோட்டாவின் சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து ஆதித்யா L1 விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. ஆதித்யா L1 விண்கலம் 4 மாதங்களில் 1.5 மில்லியன் கிலோமீட்டர்கள் பயணம் செய்து சென்று சூரியனை ஆய்வு செய்யும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஆதித்யா L1 விண்கலம் விண்ணில் ஏவப்படும் நிகழ்வை நேரில் காண பொதுமக்களுக்கு இஸ்ரோ வாய்ப்பளித்துள்ளது. இஸ்ரோவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நாளை பகல் 12 மணி முதல் விருப்பமுள்ளவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதலாவதாக சென்னை போரூரில் 400 மேற்பட்ட நபர்களுக்கு உயர் தொழில்நுட்ப வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட UPS சரக்கு போக்குவரத்து நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப மையத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். ஓணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி மலையாள மொழி பேசும் மக்களுக்கு பல்வேறு தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்துச் செய்தியில், உலகம் முழுவதும் உள்ள மலையாள மொழி பேசும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தமது இனிய ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஓணம் திருநாளையொட்டி திராவிட மொழி குடும்பத்தின் உடன் பிறப்புகளான மலையாள சொந்தங்கள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை வருகிற செப்டம்பர் 15 வரை நீட்டித்து நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜாமீன் கோருவதற்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை நாட சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ரவி அறிவுறுத்தியுள்ளார். மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகையை 5,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த புதிய உத்தரவு மூலம் 179,000 கடலோர மீனவ குடும்பங்கள் பயன்பெறும் என அரசு தெரிவித்துள்ளது. NLC நிறுவன மாசுபாடு தொடர்பாக நீர் மற்றும் மண் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு நடத்துவதற்காக 5 அடங்கிய ஆய்வுக் குழுவை அமைத்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இந்த குழு சமர்ப்பிக்கும் ஆய்வறிக்கை தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளின் சார்பில் 735 பயனாளிகளுக்கு 10,57,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
மதுரை சுற்றுலா ரயில் பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டு 9 பேர் உயிரிழந்த நிலையில் தீ விபத்துக்கு காரணமாக இருந்ததாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களை வருகிற செப்டம்பர் 11 வரை நீதிமன்ற காவலில் அடைக்க மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள மணிமுத்தாறு அருவி பகுதியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது. இதனால் வருகிற செப்டம்பர் 1 வரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. எந்தவித கேபிள்களும் இல்லாமல் காற்றின் மூலம் அதிவேக இணையத்தை வழங்கும் ஜியோ ஏர் ஃபைபர் திட்டத்தை வருகிற செப்டம்பர் 19 தொடங்க உள்ளதாக ஜியோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பை இன்று ரிலையன்ஸ் நிறுவனங்களின் தலைவர் முகேஷ் அம்பானி வெளியிட்டார். செஸ் சாம்பியன் பிரஜ்ஞானந்தாவின் பெற்றோருக்கு கார் பரிசளிக்க உள்ளதாக பிரபல தொழிலதிபரும் மஹிந்திரா குழும தலைவருமான ஆனந்த் மஹிந்திரா அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் தனது எக்ஸ் தள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர், பிரஜ்ஞானந்தாவின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்ததற்கு அவரது பெற்றோருக்கு நன்றியையும் தெரிவித்துள்ளார். சிஆர்பிஎஃப், இந்தோ திபெத்திய எல்லைக்காவல் மற்றும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் சமூக வலைதளத்தை கவனமாக கையாளவும் அறிமுகம் இல்லாதவர்களுடன் நட்பு பாராட்டுதல் கூடாது எனவும் எல்லை பகுதிகளிலோ சீருடையிலோ புகைப்படம் வீடியோ எடுத்து பதிவிடக்கூடாது எனவும் அந்தந்த படை தலைமைகள் மூலம் உத்தரவிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஹெலிகாப்டரில் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் காஸ்காஞ்சியில் அமைக்கப்பட்டுள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை அவர் வழங்கினார். ஆறுகளால் சூழப்பட்டுள்ள வங்காளம் மற்றும் வங்க தேசத்தில் ஆண்டுதோறும் வெள்ளம், புயல், கங்கையின் சீற்றம் போன்ற துயரங்களை எதிர்கொண்டு வருவதாக கொல்கத்தாவில் நடந்த வன மகோத்சவம் விழாவில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள ஏதுவாக 15 மரங்கள் சுந்தரவன பகுதிகளில் நடவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் நடந்த அகில இந்திய மின் வாரியங்களுக்கு இடையிலான ஹாக்கி மற்றும் டென்னிஸ் போட்டிகளில் 2 இடத்தை வென்றுள்ள தமிழ்நாடு மின் பகிர்மான கழக வீரர்களுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பிரிட்டனில் விமான கட்டுப்பாடு மையங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் நாடு முழுவதும் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகம் புதுச்சேரியில் வருகிற 2 வரை சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோர பகுதிகள் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.